வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூன்லைட் ரிவ்யூ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோம்னா, ஒரு செம்மையான ஒரு ஹாலிவுட் மூவி தான் பார்க்க போகிறோம். அந்த ஹாலிவுட் மூவி என்ன மூவி அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ரைட் சைடில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிருங்க. சரி, இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவியோட நேம் பார்த்தீங்கன்னா, கேர்ஃபுல் வாட் யூ விஷ் ஃபார். 2015 ரிலீஸ் ஆன இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 18+ கண்டென்ட் இருக்கிற ஒரு த்ரில்லர் மூவி. இது ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் பற்றின மூவிங்கிறனால, இந்த படத்தை பிடிச்சவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்கள், இல்லை படத்தை பிடிக்காதவங்க இந்த படத்தை பார்க்க வேண்டாம். சரி, இந்த படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட கதை என்ன பார்த்தோன்னா, ஒரு டீனேஜ் பையன், இந்த படத்தோட கதை நயன் ஒரு டீனேஜ் பையன், அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு வர்றான். அவங்க வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலை பிரதேசத்தில் இருக்குது. அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு புதுசாக ஒருத்தவங்க வர்றாங்க, அதாவது புதுசாக குடி வராங்க. அந்த குடிவரவை வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து ஏஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஒய்ஃபுக்கு வந்து கொஞ்சம் நார்மலான ஒரு ஆன்டி வயசு. ஸோ இந்த ஆன்ட்டியை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ஒரு புது இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு. ஸோ அந்த ஆன்ட்டியை பயங்கரமாக சைட் அடிக்கிறான். சரி, ஓகே, பக்கத்து வீட்டில் ஒரு செம்மையான ஆன்ட்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஆள் மற்றபடி வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறான். ஸோ நார்மலான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடறான். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நைட் டைமில் வந்து அந்த ஆன்ட்டி வீட்டை எட்டி பார்க்கறது, எல்லா வேலை செய்கிறான். அப்படி எட்டி பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த பக்கத்து வீட்டில் வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கும்போது, அவங்க ரெண்டு பேரும் அந்த பலான வேலைகள் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா, அந்த பொண்டாட்டிக்காரிக்கு வந்து ஹஸ்பண்டை பிடிக்கல அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அப்போ நம்ம ஹீரோ ஏற்கனவே அந்த ஆண்டியை செய்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு தெரிஞ்சோடனே இன்னும் கொஞ்சம் குசியாகிறோம். ஸோ நம்மளுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, அந்த ஆண்டிக்கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கும் போதே பார்த்திங்கன்னா, அந்த ஆண்டியை சில பல லிங்க், அதாவது லிங்க்ஸ் காட்டுறது, லிங்க் காட்டுறது எப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க வந்து பேசுறது, இடுப்பு கட்டி பேசுறது, அந்த மாதிரிலாம் பேசும்போது நம்ம ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் இதாகுது. அப்புறம் ரெண்டு பேரும் அப்படி பேசி கடைசியில் ரெண்டு பேரும் ஓகே ஆகிடுறாங்க. ஓகே ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அதெல்லாம் நடக்குது. டெய்லியும் புருஷங்க வேலைக்கு போனதுக்கப்புறம், ஸோ நம்ம டீனேஜ் பையனான நம்ம ஹீரோ வந்து பக்கத்தை தாண்டி கூட போயிட்டு அவங்க எப்போ செய்கிற வேலைகள் எல்லாம் பயங்கரமாக செய்கிறாங்க. ஸோ ஹீரோக்கு வந்து எந்த தாட்டுமே இல்லாமல் இருக்கிற அளவுக்கு அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி பயங்கரமாக பார்த்துக்கிறாங்க. ஸோ எப்போ எந்த இடம் வேணாலும் அந்த ஆண்டி வந்து நம்ம ஹீரோவை பயங்கரமாக சந்தோஷப்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நம்ம ஹீரோ கிடைச்சிச்சுன்னு சொல்லி சந்தோஷமாக போயிட்டுருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, திடீர்னு நைட் நேரத்தில் பக்கத்து தாண்டி ஒரு ஃபோன் பண்ணுது. ஃபோன் பண்ணி அழுகுது. என்னென்னு போய் பார்த்தா, அந்த பக்கத்து தாண்டி சொல்கிறான், இது மாதிரி என் புருஷன் இன்றைக்கி நான் போட்டு அடிச்சிட்டான், அதனால் நான் அவனை தெரியாதனமாக கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அந்த இடத்துல இருந்த புருஷங்கரை நீ இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் ஒரு முழுக்க முழுக்க ஒரு 18+ கண்டென்ட் மூவிங்கிறனால, இது நீங்கள் தனியாக பாருங்கள், அதுவும் 18 வயசுக்கு மேலே மட்டும் பாருங்கள். இந்த படத்தோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.